ஒருத்தர் ஒரு வியாபாரி, அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். அப்போ அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணணும்னு சொல்லி நிம்மதியை தேடி ஒரு ஞானியை சந்திக்கலான்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. அவர் தூங்கி பல நாட்கள் ஆச்சு பிரச்சனைகளுக்கு மத்தியில். அதனால் அந்த ஞானி ஏதாவது நமக்கு தீர்வு கொடுப்பாரான்னு நினச்சி ஒரு ஞானியை தேடி போகிறாரு. அந்த ஞானியினுடைய ஆசிரமம் வந்து ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி ஒரு பெரிய மலைப்பிரதேசத்தில் இருக்குது. கடும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த அந்த சாமியாருடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்றாரு. அப்போ ஒரு போய் சேரும் பொழுது இரவு ஆயிடுது. அப்போ அந்த ஞானியும் ஒருட்ட விவரங்களெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அப்போ இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு நிதானமாக பேசிவிடுவோம், எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, நீ கொஞ்சம் வசதியான ஆளாக தருது, உனக்கு சாதாரணமாக படுத்து பழக்கம் இருக்காது, நான் என்னுடைய பெட்ரூமே உனக்கு கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை வெளியே இருக்கிறனால எனக்கு பெட்ரூம் இப்போ தேவையில்லை நீ சொல்லி அந்த அவர் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருடைய அந்த ஞானியுடைய பெட்ரூமில் படுக்க வச்சிட்றார். அந்த பெட்டும் வந்து நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது. அப்போ இவர் வந்து ஏதோ பயண களைப்பில் நல்லா படுத்து தூங்கிடுறார். ஒரு ராத்திரி 2 மணி இருக்கும். அந்த யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ இவர் திறந்து பார்க்குறாரு. அந்த ஞானி தான் வாசலில் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பெட்ரூம் வேணுமா உங்களுக்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிட்டுமான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை எனக்கு அவசரம் இல்லை, நான் வெளியே படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவசரத்தில் போகிற அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளை, எந்த தொந்தரவும் பண்ணியிருக்க மாட்டான். சரி, இப்போ தான் நினைவு வந்து அந்தளவு அந்த செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகலாமான்னு வந்தேன் என்ன சொல்லி அவர் அந்த வியாபாரி படத்துலேருந்து பெட்டை தூக்கி ஒரு பெரிய கருணாக பாம்பு உள்ளேருந்து அப்படி உருவி எடுத்து அப்படி தோளில் போட்டுக்கிட்டு, சரி நான் எடுத்துக்கிட்டேன், நிம்மதியாக படுத்து தூங்கப்போ நாளைக்கு சந்திப்போம் விட்டு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு படுத்து அவருக்கு தூக்கம் வருமா? அது வரைக்கும் அந்த கட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது, அசையும் போதெல்லாம் நெளியுது. அது ஸ்ப்ரிங் ஆக்ஷன்னு நினச்சிக்கிடுவார். எனும்பவும் அதே மாதிரி புரண்டு படுத்தால் நெளியத்தான் செய்யும். பழையபடி அவர் என் நினைப்பு வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ட்டு தோணாது. அப்புறம் மறுநாள் காலையில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, எப்பா நிம்மதியாக படுத்து தூங்கினேன்னு கேட்குறாரு. சாமி, உங்கள் செல்ல பிள்ளையை எடுக்கிற வரைக்கும் நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருந்தேன், எப்போ வந்து நீங்கள் உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்து தூக்கமே போச்சு நின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, இப்போ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்திருந்தா, நல்லா தூங்கினா, அதுக்கப்புறம் பாம்பு அங்கே கிடையாது, ஆனால் நீ தூக்கமே இல்லைன்னு சொல்கிறான். இப்போ உன்னை தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவா நீ கேட்குறேன். அப்போ இதில் என்னன்னு சொன்னால், அதை ஏதோ ஒன்றை பற்றிய நினைவு தான் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், பிரச்சனை தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனை பற்றிய நினைவு தான் உண்மையெல்லாம் பிரச்சனை. பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. பாம்பு பிரச்சனை இல்லை, பாம்பு பற்றிய நினைவு தான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ உதாரணம் ஒருத்தர், நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம், எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்து அவர் அவருடைய பிரச்சனையை சொல்லும்பொழுது என்னென்னு சொன்னால், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கோபம் வர்றது ஈஸியாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் நீ சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். ஐயா வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே கஷ்டம்தான், அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கோபப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க. கோபப்படுறது சுலபம்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், கோபப்படுறது சுலபம் தானே, நானும் ஏற்றுக்கிடுறேன் சொல்லிட்டு விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை அறியாமலே என்னென்னு சொன்னால், ஏதோ எமோஷன் வந்ததுன்னா அப்படியே அங்கேயே இருக்கும், நாம் அதை பார்த்து அப்புறப்படுத்தினா தான் அது நம்மளை விட்டு போகுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவைக்கு ஒரு முனிவர் விருந்தாளியாக வராரு, ஒரு ஞானி.
இப்போ இந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நல்லமோ பிரச்சனை சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் சரி பண்ணிடுறேங்கிறாரு. அப்போ இந்த அரசர் சொல்கிறார், சாமி பிரச்சனை வந்து வெளியே ஏதாவது இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அந்த பிரச்சனைலாம் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்படி சாமி சரி பண்ணுறது ன்னு சொல்லி அந்த அரசர் கேட்குறார். அப்போ ஞானி சொல்கிறார், சரி மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குங்கிறது நல்லா தெரியுதா, அதில் ஏன் சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை சந்தேகமே இல்லை, மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. சரி அப்போ மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அந்த மனசு உங்களுக்கு தான் தெரியும், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே அதை லொக்கேட் பண்ணுங்கள், நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய மனசுக்குள்ளே எந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி தனக்குள்ளே உற்று பார்க்குறார். உற்று பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமேங்கிறார். அப்போ ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நீ தான் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறா, அப்போ நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைன்னுட்டு சொல்லி நிறையா ஈஸியாக சொல்லிடுறோம், பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிடுறோம், கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றையும் காணும். இப்போ மனசு தான் பிரச்சனை, மனசுக்குள்ளே தான் பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறோம். இப்போ மனசுன்னா என்ன? இப்போ இது அந்த காலத்தில் உள்ள சைக்கலாஜிக்கலான ஒரு கதை, இது அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு கதை இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அதை படிக்கும்போது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த அசுரர்களுடைய குருநாதர் சுக்கராச்சாரியர் ஏதோ பேர் உண்டு, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேவர்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக ஒரு பூதத்தை வந்து ஒரு வேள்வியிலிருந்து கிரியேட் பண்ணிடுறாரு, கிரியேட் பண்ணி தேவர்கள் மேலே ஏவுறாங்க. அந்த பூதத்தை யாராலையும் ஜெயிக்க முடியல, அதனால் எல்லாருமே தேவர்களெல்லாம் வந்து விஷ்ணுகிட்ட போடுறாங்க, ஓடி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு சொல்லி விஷ்ணுகிட்ட ஓடுறாங்க. அப்போ அந்த விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அந்த பூதத்தை சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது, ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அதனால் நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது, அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், அந்த பூதத்தோட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, உண்மையான சண்டையே போடாதுங்க, சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க, அப்படி ஒரு மூணு தடவை நீங்கள் அப்படி அந்த மாதிரி செய்யுங்கிறார். அதே மாதிரி இவங்களும் என்னென்னு சொன்னால், அந்த பூதத்துக்கூட எதிர்த்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க, அப்படி மூணு தடவை தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் நாலாவது தடவை என்னென்னு சொன்னால், அப்புறம் விஷ்ணு சொல்லி இப்போ நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நாலாவது தடவை வந்து இவங்க நேரடியாக சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிடுறாங்க. அதில் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு தடவை சண்டை போட்டதும் ஒரு மெமரியாக வந்து அந்த பூதத்துக்குள்ளே ரெக்கார்ட் ஆயிடுது, அந்த மெமரியில் இருந்து தான் பழைய ஒரு மனசாக கிரியேட் ஆயிடுது. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், மனசுன்னிட்டே அங்கே ஒன்றுமே கிடையாது.